அனைவருக்கும் வணக்கம் ஐ எம் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை இனிய பயின்ற நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் குறிப்பாக இளம் பெண்கள் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர் எனக்கு மாதம் ஃபுல்லாக பிரஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது என் உடம்புக்கும் என் பிரெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு ஆக்வேர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த பிரெஸ்ட் பெயின் வருது மேஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் வருது இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் இதுக்கு நாங்கள் எடுத்த உடனே பிரெஸ்ட் பெயின் உடனே ஒரு பயம் இனம் புரியாத பயம் எல்லாம் வருது இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இந்த பதிவு குறிப்பாக பிரெஸ்ட் பெயின் வந்துருச்சு அதுவும் இளம் பெண்களுக்கு பெயின் வருதுன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயந்துட்டு உடனே போய் மேமோகிராம் எல்லாம் பண்ணி பார்க்காதீங்க நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து பிரெஸ்டில் ஏதா கட்டிகள் இருக்குதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அது ரேடியேஷன் குறைவான ஒரு விஷயம் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கவங்க போய் மேமோகிராம் பண்ணும் பொழுது அளவுக்கு அதிகமான ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி பண்ணி பார்க்கும் பொழுது தேவையில்லாத தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு மார்பகத்தில் வலி வந்தால் கேட்டாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பயப்படவே வேண்டியது இல்லை அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் கிடையாது அதனால மார்பக பயன் தான் நம்ம உடனே கேன்சரோட லிங்க் பண்ணி பார்க்க கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்றோம் பயமும் தேவையில்லை கவலையும் தேவையில்லை சரி இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் ரெண்டு வகையான பிரஸ்ட் பெயின் இருக்கு ஒன்னு வந்து சைக்கிளிக் இன்னொன்னு வந்து நான் சைக்கிளிக் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட பெண்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வழியை வந்து சைக்கிளிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நான் சைக்ளிக் அது எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் இப்போ சைக்ளிக் பெயின்னா என்னென்னா மென்ஸ்ட்ரேஷனை தொடர்ந்து நமக்கு பெயின் வரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெயின் இருக்கும் பீரியட்ஸ் வந்தோடனே பெயின் போயிடும் அடுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் ஓவிலேஷன் வரைக்கும் பெயின் இருக்காது சில பேருக்கு ஓவிலேஷன் டைமில் மட்டும் பெயின் வரும் அதுக்கப்புறம் போயிடும் ஒரு சில பேருக்கு ஓவிலேஷன் டைமில் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பீரியட்ஸ் வரைக்குமே அந்த பெயின் சிவியராக இருக்கும் அவங்களால தேய்ச்சி குழிக்க முடியாது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்க முடியாது அன்றாட வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது இன்னும் சில குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க டாக்டர் நான் டூ வீலரில் காலேஜ் போறேன் நான் வந்து டூ வீலரில் ஸ்கூலுக்கு போகிறேன் சைக்கிளில் போகிறேன் ஒரு மேடு ஏறி இறங்கும் பொழுது எனக்கு வந்து உயிர் போகிற மாதிரி வழிக்குது அப்படின்னு பெண் குழந்தைகள் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வழிகள் எல்லாமே வந்து பீரியட்ஸ் ஆன ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா முதல்ல அம்மாமார்கள் தான் இந்த பெயினை வந்து குழந்தைங்களோட சேர்ந்து வந்து எனக்கு கிளினிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்பாம்மார்கள் தன் பெண் குழந்தைகளோட ஹெல்த்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் குழந்தைக்கு ப்ரெஸ் பெயின் இருக்குது டாக்டருக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஜென்ஸ் வந்து பெண்களுடைய ஹெல்த்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஸோ இந்த மாதிரி பெயின் ஓவராக இருக்குதுன்னு அவங்க வரும்பொழுது அந்த பெயின் எதனால் வந்துச்சு அந்த மந்த் ஃபுல்லாக ஃபிஃப்டீன் டேஸும் இருக்குது பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பெயின் போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்னா ஹார்மோன்ஸ் தான் என்னென்ன ஹார்மோன்கள் காரணமாக இருக்கலாம் ஒன்று வந்து எஃப்எஸ்ஹெச் லெவல்ஸ் ரொம்ப கூட இருக்கிறதோ இல்லை ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூட இருக்கிறதோ இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூட இருக்கிறதோ பிரெஜஸ்ட்ரனுடைய லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இது எல்லாம் தான் பிரஸ்ட் பெயின் வர்றதுக்கான மேஜரான ரீசன்ஸு இதே வந்து நான் சைக்ளிக்காக எந்த சைக்கிளோட தொடர்பே இல்லாமல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சம்மந்தமான விஷயமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது வந்து நான் சைக்கிளிக்குன்னு சொல்லுவோம் இது வந்து பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல தான் வலிச்சிக்கிட்டே இருக்கும் பிரெஸில் வலிக்கும் ஆனால் பர்டிகுலராக ஒரே இடத்துல தான் வலிக்கும் இது வந்து பிரெஸ்ல ஏதாவது சிஸ்ட் இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டிய கண்டாயத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போனாலே இருக்கலாம் ஏன்னா நம்மளோட ரிப் கேஜ் இல்லைங்களா நம்மளோடைய எழும்பு கூடு செஸ்ட்டோட கூடு இருக்கு இல்லையா மார்பக கூடுன்னு சொல்வோம் அதுல ஏதாவது சின்னதா அடிபட்டிருந்தாலோ நம்மள அறியாம எங்கேயாவது இடிச்சிட்டு இருந்திருப்போம் கீழே விழுந்திருப்போம் ஏதாவது மைல்டாக கிராக் மாதிரி இருக்கலாம் ஃப்ராக்சர் மாதிரி இருக்கலாம் ஹேர்லைன்லாம் சொல்வோம் இந்த மாதிரி ரிப்ஸ்ல வந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த இடத்துல பர்டிகுலர் ஏரியால தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் மசில்ஸ் கூட ஏதாவது பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா அது டிஃப்ரெண்ட் கேட்டகரி அதுவும் இதையும் நம்ம ஒன்றா சேர்த்திக்க முடியாது ஸோ இந்த சைக்ளிக்கில் வரக்கூடிய பெயின் வந்து ஈவனாக ரெண்டு ப்ரெஸ்லேயுமே நம்மளால் பார்க்க முடியும் ஒரு பர்டிகுலர் ப்ரெஸ்டில் மட்டும் இருக்காது நான் சைக்ளிக்கில் வரது ஒரு இடத்துல வலிக்கிறதா ஏதோ ஒரு ப்ரெஸ்லே தான் வலி இருக்கும் ஸோ இதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ ஃபுட்டில் நம்ம எப்படி இதை பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பெயின் வருதுங்கும்பொழுது ஹார்மோன்ஸை செக் பண்ணி ஒன்று நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் அடுத்த உணவில் என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்ச வேர்க்கடலை இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகி கரு முட்டையோடைய வளர்ச்சியை வந்து ஆரோக்கியப்பட்டு நம்மளால் இந்த ப்ரெஸ்ட் பெயின்லேருந்து வெளிப்பட முடியும் அடுத்த உணவில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கிறது அதாவது பச்சையாக சேர்த்திக்கோங்க ஃபுட்டில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரலாம் இல்லை பச்சையாக கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடிக்கலாம் இதுவும் ப்ரொலாக்டின் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் மீன் சேர்த்திக்கோங்க உணவில் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி பிரெஸ்ட் பெயின் இருக்கக்கூடியவங்க பால் பால் சம்பந்தமான பொருளோ பிராய்லர் கோழியோ ப்ராய்லர் முட்டையோ கருவாடு நண்டு எறா இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனாலே நிச்சயமாக பிரெஸ்ட் பெயின் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் பிரெஸ்ட் பெயினாகவே தயவு செஞ்சு பயப்படாதீங்க கவனித்து சரி பண்ணிடுங்க, இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு சுடுதண்ணி ஒத்துரை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க அதுலயே ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம வாழ்வியல் முறைகளையும் மாற்றினாலே பல நோய்களை நம்மளால தடுத்துக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்